கதையின் நம்ம வச்சுக்கலாம் கண்டிப்பாக நிச்சயமா இதை வழக்கமாக பெண்கள் படிக்கலாமா பெண்கள் இந்து கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கு புதுவிகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து கல்வி திருச்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைத்து பெற்றோருக்கு மாணவர்களுக்கும் மின்னுடைய வணக்கம் நான் மேடம் அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க பெண்களுக்கு இதில் வாய்ப்பு எப்படி இருக்கு அதாவது பெண்கள் இதை சேஃப்டி படிச்சா பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல தான் படிக்கலாமா அப்போ ஆண்கள் வேலை பார்க்குற இடத்துல படிக்கக்கூடாதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டாங்க இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இந்த மேடம் கேட்குற கேள்வியெலாம் உங்கள் தரப்பு தான் கேட்குறாங்க அவங்களுக்கான கேள்வி கிடையாது இல்லையா ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பல பேரண்ட்ஸோட கேள்விகளை எடுத்துக்கிட்டு அவங்க சார்பாகிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு நான் பதில் தரேன் இப்போ அதாவது ஒரு மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் பெண்களாக இருக்காங்க இன்றைக்கி நான் அதிகமாக இருக்காங்க எங்கேயாச்சும் மாவட்டத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி மேக்சிமம் மாவட்டத்தில் கலெக்டர் ஃபுல்லாகவே பெண்களாக தான் இருக்காங்க அதாவது சிஎம் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க ப்ரெசிடென்ட்டாக இருக்காங்க பெண்கள் எங்கே ராக்கெட் பெண்கள் அதாவது ஆண்களால் செய்ய முடியாத காரியத்தையும் பெண்கள் செய்வாங்க ஆனால் பெண்களால் செய்ய முடிஞ்ச காரியம் முழுவதும் ஆண்களால் செய்ய முடியும் இதை உண்மை இதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஏற்றுக்கணுதை அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் பர்ஃபெக்ஷன் பெண்கள் இருக்கிற இடம் நீங்கள் பெட்ரோல் பங்க் எடுத்துக்கல இன்றைக்கி ஒரு மனம் வீசக்கூடிய மல்லிகை போட்டு தண்ணியில் வச்சுக்கிட்டு டீசலும் பெட்ரோலும் ஒரு ஸ்மெல் வரக்கூடிய அந்த இடத்துல நமக்கே நிற்க முடியாது அங்கே சிரித்த முகத்தோட சண்டே என்ன ஆண்களில் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி தீவ் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க ஆனால் பெண்கள் அப்படி இல்லை வீட்டுக்கு போனாலும் வேலை அன்னைக்கு சண்டே லீவ் விட்டா கூட அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பெட்ரோல் பாருங்கள் எத்தனை பெண்கள் படித்த பெண்கள் பங்குலட்டு சிரிச்சமாக பாருங்கள் இங்கே மனம் தரக்கூடிய மழை இப்போ இங்கே நாரக்கூடிய இடத்துல நின்று சிரிச்சு என்ன பண்ணுவோம் யூனிஃபார்ம் போட்டு பக்கம் பெட்ரோல் போட்டுட்ருப்பாங்க ரெண்டு பேர் தான் ஜென்ஸ் இருப்பாங்க பைக்கெலாம் ஃபுல்லாக பெண்கள் தான் இருக்காங்க அது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் கொஞ்சம் கூட லீவ் என்ஜாய் பண்ண முடியாது அந்த வருத்தம் எதுவுமே இருக்காது அந்த யூனிஃபார்ம் இன்றைக்கி நம்ம பசங்க காலேஜில் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடணும் வருத்தப்படுறாங்க ஆனால் படித்த பெண்கள் ஒரு பங்கில் அது என்ன வேணாலும் கவலை கிடையாது யூனிஃபார்ம் இதுக்கு யூனிஃபார்ம் பண்ணுவோம் யூனிஃபார்ம் போடுறாங்க அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் நீங்கள் பார்க்குங்க பார்க்கும்போதெல்லாம் இப்போ பெண்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஆண்களோட அதிகமாக வேலை ரெடி ஆகிட்டாங்க எதுக்கும் தயாரா அப்படின்ட்டாங்க அப்போ வந்து பெண்கள் சேஃப்டி படிக்கலாமா அப்படிங்கிற பெண்கள் சேஃப்டியை தாண்டி உலகத்தில் என்னென்ன கல்வி இருக்கு எல்லாமே படிக்கலாம் எல்லாமே செய்யலாம் இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐஐபிஎச்எஸ் அதாவது இந்தியாவுடைய முதல் சேஃப்டியை அட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கல்லூரியில் நேற்று ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னாக்கா இந்தியாவுடைய முதல் சேஃப்டி காலேஜ் ஐஏபிஎச்எஸ் அது ஆண் பெண் இருவரும் படிக்கலாம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு முதன் முதலாக பெண்களுக்காக ஒரு சேஃப்டி கல்லூரியை முதன் முதலாக வேர்ல்டுலேயே சென்னையில் ஐஏபிஜிஸ் கல்லூரி சார்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனானால அது முழுமையான இதுக்குள்ள இந்த நெக்ஸ்ட் கமிங் இயர்ல இந்த அகாடமிக் இயர்லேருந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சேஃப்டி காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்குறத வேணா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னதாகவே எத்ராஜ் காலேஜ் இருக்குது சென்னையில் எக்மூரில் அப்போல்லாம் பெண்கள் படிக்க யோசிப்பாங்க அந்த காலத்திலேயே பெண்களுக்காக ஒரு கல்லூரி ஆரம்பிச்சாங்க அதே வகையில் பெண்களுக்கான வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் சேஃப்டி காலேஜ் சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது இந்திரா காந்தி காலேஜ் ஃபார் சேஃப்டி ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் சொல்ல நான் அறிவிக்கிறேன் என்ன காரணம்னா பெண்கள் இது உண்மையிலே முழு மிகப்பெரிய வெற்றி அதான் சொன்னாலே ஆண் கற்ற கல்வி அவனோடு பெண்கள் கற்ற கல்வி அடுத்த தலைமுறை ஓடுமாங்க பெண்கள் யாரெல்லாம் படிக்கலாம் சூப்பர் சார் எந்த ஒரு விஷயமே ஆரம்பிக்கும் போது அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அது வளர வளர அந்த ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும் அப்படி பார்க்கும்போது இது மகளிருக்கான கல்லூரி முதல் முதல்ல இப்ப வந்து ஆரம்பிக்க போறாங்க இதுல மாணவர்களாக நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டாக ஃபர்ஸ்ட் பேச்சாக உள்ள வந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய வேல்யூ எப்படி இருக்குன்றத பாருங்க உலகத்திலே முத முதல்ல ஆரம்பித்த காலேஜ் இது அதில் ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நான் தான் அப்படின்ட்டு ஒரு பெண்மணி சொல்லும்பொழுது அது அவங்களுக்கு எவ்வளவு பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இதுல பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் நீங்க அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்கள் கல்லூரியில வந்து நான் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனோட பிரசிடன்ட் ஆனே என்னோட கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் சொல்லி ஆறு மாசம் ஆச்சு வைக்கலான் இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் பட் அது போதிய இடம் இல்லை எங்க ஸ்டார்ட் பண்றது திருச்சியில பண்றதா இல்ல கோயம்புத்தூர் பண்றதா அப்படி ஒரு இதுல பண்ணாங்க இல்ல நார்த் இந்தியால பண்ணலாமா டெல்லி மும்பைல பண்ணாங்க அப்ப நான் சில சொன்னேன் அதாவது எத்ராஜ் காலேஜ் எடுத்துக்க சில சொல்லி நீங்க சென்னையிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சொல்லும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன் பெண்கள் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறையா மிடில் கிளாஸ் பிலோ தன் மிடில் கிளாஸ் நடத்துகிற பக்கத்துக்கு கீழே என்ன பண்ணோம்னாக்காங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க போதிய பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அந்த சூழ்நிலையில் இவங்க இந்த இந்த மாதிரி ஒரு அவங்களோட பொருளாதாரத்தை தேடித்தரக்கூடிய நாளைக்கு ஒரு பெண் தன் கணவனையோ தன் குழந்தைகளையோ யாரையும் யாரையும் சார்ந்திருக்காமல் தன்னை சார்ந்தே வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபெடரேஷன் என்ன பண்ணினாங்க என்னுடைய கோரிக்கை முன்னாடி அடுத்த ஆண்டு சேரக்கூடிய பெண்களுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஆண்டுல சேரக்கூடிய பெண்களுக்கு ஒரு பைசா கூட ஃபீஸ் இல்லாமல் ஆன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிக்கிறதுக்காக அது அதுவும் ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனி வரும் காலங்களில் அவங்களே மனசு மாதிரி எந்த வருஷமே பெண்கள் காலேஜ்க்கு ஃபீஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆமா அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க பெண்களும் படிச்சு ஜாப் வாங்கின பிறகு அந்த பெண்களா விருப்பப்பட்டு நான் அந்த கல்லூரியில படிச்சேன் இலவசமா தான் படிச்சேன் இந்த கல்லூரிக்கு என்னுடைய ஒரு மாச சம்பளத்தை சேலரியை வந்து நான் கல்லூரிக்கு டொனேட் பண்றேன் அப்படின்னு செய்யலாமே அப்படின்னு அவங்க சரின்ட்டாங்க அதுவும் பெண்கள் தான் படிச்ச பெண்கள் ஜாபுக்கு போன பேரு விருப்பப்பட்ட அது கட்டாயம் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கோம்

அவர் டூ டேஸ் மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு அவர் ஒய்ஃபோட வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கோர்ஸை அந்த நடந்து போகும்போது போது பார்க்குறாரு அந்த வழியே போ பைக்கில் எதுவும் போயிருக்காரு பார்த்துருக்காரு சேஃப்டி இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு கேட்டார் நான் துபாயில் இருக்கேன் சார் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சேஃப்டி நான் சார் இப்போ இல்லை எங்கள் ஊரில் இருக்க மாதிரி ஆச்சு புதுக்கோட்டையில் இருக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ என்ன பண்ண ஃபீஸ் கேட்டார் ஃபீஸ் சொன்னேன் உடனே ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா ஃபீஸை கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கையில் புதுமாப்பில் இல்லையா கையில் போட்டுருக்க ப்ளேசார்ட்டை கழட்டி கழுத்தில் உள்ள கலெக்டி கொண்டு வந்து சார் இது வச்சுங்க கோர்ஸ் முடிச்சுட்டு நான் பணத்தை கொடுத்துருந்தான் சொன்னேன் அது தெரியுது ஹஸ்பண்ட் புதுசாக அந்த நியூ கப்புள்னு நான் 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 சொன்னேன் அவ்வளோ மனசாடிச்சு இல்லாமல் இந்த பணத்தை சார் இல்லை சார் நான் கோர்ஸ் முடிச்சு துபாய் இப்போ லீவ்ல தான் வந்துருக்கார் இந்த பணத்தையே நீங்கள் வச்சுருக்கேங்க நீங்கள் போயிட்டு துபாயில் போய் கொடுங்க அப்படின்னு அவர் வாங்கிட்டுருக்க சேலரி அப்போ வந்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வாங்கிட்டு இப்போ இப்போது அவர் வாங்குற சாலி டூ லேக்ஸ் வாங்கிட்டுருக்காரு அவர் போன உடனே நம்பவே மாட்டேங்க அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாது ஃபஸ்ட் மாஸ் சேலரி வந்து ஒன் ஒன் ஃபார்ட்டிகிட்டே வாங்கினார் நினைக்கிறேன் அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பணத்தை வாங்கி அவங்க அப்பாவுக்கும் அவங்க மாமாவுக்கு அனுப்பிச்சு மாமனாருக்கு அனுப்பிச்சு ரெண்டாக பிரித்துங்க இந்த சம்பளத்தை முதல் மாதம் சம்பளத்தை அறந்தாங்கில் இருக்க வீரமகாளியம் கோயில் அது கோயில் சாமி கோயில் இருக்குது அதில் பாதியை போட்டுருங்க மிச்ச பீஸ் மிச்ச பீஸு எங்கள் சாட்டை கொடுத்துருங்க ஃபிஃப்டியாக பிரித்து அதில் முதல்ல எங்கள் சாட்டை கொடுத்துட்டு அப்புறமா கோயிலுக்கு கொண்டு போடுங்க அப்படின்னாரு இதை விட எனக்கு பெரிய அவர் பேர் வெற்றி நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ பல்வேறு சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாணவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அங்கே இருந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய விஷயங்களை வந்து கல்லூரிக்கு சொல்லுவார் நிறைய மாணவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்காரு அந்த மாதிரி இது மாதிரி நிறைய மாணவர் இருக்காங்க வெற்றி மாதிரி சிங்கப்பூரில் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார் அவர் போய் பத்து பன்னெண்டு வருஷமாச்சு கல்லூரிக்கு எதுவும் பொருள் தேவைப்படுதுன்னா அவங்களே வாங்கிட்டு வருவாங்க அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவாங்க சில சமயங்களில் வாங்கிட்டு வந்து பணத்தை கூட வாங்க மாட்டாங்க அப்படி ஒரு உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இது வந்து உண்மையிலே நம்ம சொந்த பந்தங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்படி படித்து போனதுனால இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க அவங்க ரெஃபரன்ஸில் யாராச்சும் அனுப்பிச்சு படிக்க வைக்காங்க ஸோ இதுதான் மாணவர்கள் வந்து என்ன இது ஆண்களுக்கு செஞ்சோம் இது பெண்கள் செய்கிறோம் அதனால வந்து ஆண்களுக்கு வந்து படிக்கிறேன் ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டேன் நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன் அப்படின்னு அந்த மாணவர்கள் பணத்தை கூட வெளியே அனுப்பிச்சிடும் ஃபீஸ் கட்ட முடியல சார் அப்படின்னா கொஞ்சம் ஒண்ணுமே இல்லை அந்த அப்பா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை படிக்க வச்சு கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்போ இது பெண்களுக்கான ஒரு சிறப்பான அறிவிப்பு நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பா உங்க மேனேஜ்மெண்ட்டை பாத்துட்டு இருக்கக்கூடிய உங்க துணைவியாரை பத்தியும் நிச்சயமா பேசி அவங்க எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் லண்டன்ல அந்த கோர்ஸ் படிக்கலாமா மூணு மணி நேரத்துக்கு வந்து ஒரு லட்ச ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படின்னு யோசனை கேட்டேன் அப்ப சொன்னா படிக்க என் படிப்புக்கு என் அப்படி திங்க் பண்றீங்க நீங்க அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வாங்கன்னு நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்போ நான் ப படிக்க சொல்லிட்டாங்களேன் ப் டிக்கெட் போட்டுமோ வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்புறம் சொன்னேன் நான் தான் அவங்களுக்கு படிக்க சொன்னேன் திரும்பிங்க வந்துங்கனா உடனே விதிநிவிக்கு திரும்பி போங்க அப்படின்ட்டாங்க திரும்பி விசா வாங்கிட்டு போயிட்டு படித்தோம் எனக்கு உண்மையில் இந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா காலேஜும் கரெக்ட் பண்ணணும் ஒரு கரெக்ட் பண்ணால் வந்து ஒரு அப்படி வந்துட்டு போகிறது அப்படி இல்லாமல் ஒரு பதினஞ்சு வருஷம் முடிவு படித்த மாணவன் அப்பா அம்மா யார் அவங்க எந்த ஊர் வச்சுருந்தவங்க அவங்க தம்பி பேர் என்ன அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆச்சு ஆகலையா தம்பி என்ன படிச்சுட்டுருக்கா டோட்டலாக ஃபேமிலியே போந்துடுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் சேர்ந்தாலும் அந்த அப்படியே அந்த ஃபேமிலியை சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளையில மறந்துடுவாங்க தன்னுடைய கணவனையும் மறந்துடுவாங்க பிள்ளைகளும் மறந்துன்னு வச்சுக்கலேன் அதாவது மேக்ஸிமம் இங்கே படிக்கக்கூடிய மாணவர் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நான் கூட கொஞ்சம் கோங்குவா மாணவர்களிட்ட பேசுவேன் நான் பேசினா எப்படி அப்பா திருட்டுனா போவாங்க இல்லையா அது மாதிரி அந்த பையன் ஏற்கனவே பி படிச்சிருப்பான் அந்த பையன் நான் திட்டினே பண்ண பண்ணுன்னா பனிஷ்மெண்ட் பண்ணுன்னு வச்சுங்களேன் நேரம் மேடத்தை வைப்பிருவான் அதனால் மேக்ஸிமம் பேசக்கூடிய மாணவன் மேடம் எல்லா எல்லா அதாவது ஒரு கிட்ட எப்படி பிள்ளைங்க வந்து காரியத்தை சாட்சிக்குறாங்களோ அது மாதிரி அங்கே படிக்கக்கூடிய எல்லா மாணவங்களும் படிச்சுட்டு போனவங்களும் சரி நேரம் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மேடம் இந்த சர்ட்டிஃபிகேட் மிஸ் ஆஜ் பண்ணால் வேணும் உடனே அதை அதை செய்வாங்க

ஃபஸ்ட்டே ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பிரியார் வச்சு அவங்க அந்த மேடம் தான் அவங்க அவங்க எக்மோரில் ஒரு ஃபயர் ஆச்சு ஜெயலலிதா அம்மா கூட அதை அவார்ட் பண்ணாங்க அவங்கள வந்து பாராட்டினாங்க அதாவது அந்த சாதனையை கூட ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபயர் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இது வந்து ஃபயர் கிடையாது இது வந்து சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டவங்க டாக்டர் லேடி டாக்டர் ஜென் ரெண்டு பேருமே படிக்கிறாங்க இதுதான் மோர் தென் டாக்டர் டாக்டருக்கு மேலே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஃபயர் எல்லாமே இருப்பாங்க இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபுட்டு எப்படி இருக்குது குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குது அங்கே ட்ரான்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது அங்கே படிக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு யூனிஃபார்ம் எப்படி இருக்குது அவங்க பிஎஃப் தராங்களா இல்லையா இஎஸ்ஐ மற்ற ஆல் ஃபெசிலிட்டிஸ் வெல்ஃபேர் எப்படி இருக்குது என்டையராகவே ஏ டு சட் அந்த பொருளுக்கு உடைமைக்கும் உயிருக்கும் மட்டும் இல்லை அந்த ஃபேக்ட்ரி அரவுண்ட்ஸ் இன்னொன்று அரௌண்ட் விலைக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தருவோம் தான் கிட்டத்தட்ட காட் ஃபாதர் மாதிரி இவங்க காட் மதர்னு வச்சுங்க சேஃப்டி ஆஃபர் அதான் நெக்ஸ்ட் சேர்மன் அது கீழே இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய அதாவது இங்கே ஒர்க் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கட்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும் பெண்கள் போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க மறு டோல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இல்லை மேக்ஸிமம் நல்லா ஜென்ட்ஸ் உட்காந்தாங்க இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க பைக்கில் ஃபுல்லாக லேடிஸ் உட்காந்து ஏன்னா பர்ஃபெக்ஷன் இருக்கா யாராக இருந்தாலும் நீ யாராக இருந்தாலும் பாஸ் இருக்கா ஜென்ஸ் நம்ம விட்டுடுவாங்க சரி போ அப்படின்டுவாங்க உங்கள்கிட்ட நாங்களே போகும்போது சில பண்ணாக்கேப்பா அந்த லேடிஸ் இருக்கும் அவங்கள்ட்ட யாருக்கு பண்ணிட்டு அது மாதிரி அதனால் பெண்கள் இருக்கிற பெர்ஃபெக்ஷன் ইফেট চেফ্টি অফিচৰ இப்போ பெண்களுக்கான வாய்ப்புகளை பத்தி சொல்லிட்டீங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லோருக்குமே முக்கியம் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டு இருக்கீங்க அதுலயும் வந்து மும்மொழி கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மூன்று மொழியும் வர கற்றுக் கொடுக்குறீங்க நீங்க அத கற்றுக் கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு தொழிற்கல்வியும் கல்வியும் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க இல்லைங்களா மூன்று தொழில் மூன்று மொழி மூன்று தொழில் இது இதுக்கு தனியா நம்ம ஏதாவது பே பண்ண வேண்டியது கிடையாது அதாவது எங்க நோக்கம் வந்து பசங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஆல்ரெடி ஆல் த யூனிவர்சிட்டி ஆல் த காலேஜ் ஆர் டூயிங் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கிடைச்சோம் அப்படின்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேருக்கு இன்ஜினியரிங் வேலை கிடைக்கும் ஏன் கிடைக்கல நாங்கள் பஸ் டிஸ்ட்ரிக்டில் பாஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு இவங்களாம் வேலை கிடைக்கல கிடைக்கல எல்லாமே சர்டிபிகேட் பண்ணணும் அதாவது சர்டிபிகேட் உள்ள பிள்ள பிழைக்குன்னு சொல்லி பழம்பொழி இல்லையா வாயு உள்ள பிள்ளை மட்டும் தான் பிழைக்கும் அதில் வாய் பேச தெரியணும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசணும் எஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசிடுவோம் சார் வணக்கம் வணக்கம் கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி உங்கள் பெயர் சொல்லுங்க சார் வணக்கம் மேடம் என்னோட பேர் முருகன் மேடம் கடலூர் மாவட்டம்

சொல்லுங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் சேஃப்டி இருக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப பவரான ஜாபு ரொம்ப மரியாதையான ஜாபு நல்ல சேலரி வாங்கலாம் ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல பல சேஃப்டி ஆஃபிசர் இருப்பாங்க புரியுங்களா ஒரு கம்பெனிக்கு ஒரு அச்சார் மேனேஜர் இருப்பாரு இல்லை வந்து ஒரு பத்து சேஃப்டி ஆஃபிசரும் பதினஞ்சு சேஃப்டி ஆஃபிசர் இருப்பாங்க இல்லை ஏகப்பட்ட சேஃப்டி ஆஃபிசர் சேஃப்டி சூப்பர்வைசர் சேஃப்டி மேனேஜர் அட்ஜி அட்வைசர் கார்பரேட் சேஃப்டி மேனேஜர் இப்படிலாம் நிறைய வேரட்டி ஐ மீன் வேரியர்ஸ் பொசிஷனில் இருப்பாங்க அதாவது ஒரு ஆணித்தரமான விஷயம் எதுக்கு படிக்கிறோம் நம்மனால் மாணவர்களையும் பெற்றோர்களையும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதிகம் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் ஒரே கேள்வி தான் ஒரே பதில் தான் கேள்வி நீங்கள் தான் பதில் நீங்கள் தான் எதுக்கு படிக்கிறோம் உடனே வேலை கிடைக்கணும் யார் சிபார்சிலாம் கிடைக்கணும் உலகங்கும் கிடைக்கணும் கவர்மெண்ட்டில் கிடைக்கணும் ப்ரைவேட்டில் கிடைக்கணும் இந்தியாவில் கிடைக்கணும் வெளிநாட்டில் கிடைக்கணும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சொல்லலை நீங்களே முடிவு பண்ணீங்க ஒரு படிப்பு பல துறைகளில் வேலை அப்படின்னா பத்தாயிரம் தடவை நான் இதை தான் சொல்லுவேன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் வேறு எதை படித்தாலுமே என்ன படிக்கிறீங்களோ அதில் மட்டும்தான் வேலை அதுக்கு நீங்கள் நிறைய அரிய பாஸ் ஆகிருக்கணும் நான் பிஇ மரைன் படித்தேன் சார் கப்பலில் வேலை கிடைக்கலன்னா பிஇ மரயனில் அரியர் இருக்கும் நீங்கள் அரியரே இல்லாமல் பிஇ மரைன் பாஸ் ஆனால் கூட அதில் நிறைய காம்படிஷன்ஸ் நீங்கள் மெரைன் விட்டுட்டு நீங்கள் ஏர்க்கிராஃப்டெலாம் போக முடியாது ஏன்னா அது நீங்கள் ஏரோநாட்டியில் படிச்சிருக்கணும் நீங்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போக முடியாது நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ் போக முடியாது ஏன்னா பர்டிகுலர் ஃபீல்டு இங்கே இருக்க படிக்க எல்லா படிப்புமே பர்டிகுலர் ஃபீல்டு தான் வாங்கக்கூடிய பொருளை மட்டும் பல ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம் அது இருக்கா இது இருக்கான்னு ஆனால் படிக்கிற படிப்பில் எதுன்னு பார்க்குறேன் யாரும் ஒரு விழிப்புணர்வை இல்லை அந்த விழிப்புணர்வு தரக்கூடியதான் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு படிப்பு பல துறைகளை வேலை இதை நான் சொல்லலை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க இந்த மாதிரி வா இந்த மாதிரி படிப்பு உண்மையிலே இன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்படை சார் இட்ஸ் எ வெரி ஹையஸ்ட் என்ன இஸ் இட்ஸ் ரியலி பூன் ஃபார் த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வாய்ப்பு அப்போல்லாம் கிடைக்கல இப்போ சேஃப்டி எஜுகேஷனுங்கிறது இப்போ பதினஞ்சு வருஷமாக தான் ஐஐபிஜிஎஸ் கல்லூரி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண தான் ஒரு சேஃப்டியை பற்றி ஒரு அவேர்னஸ் நிறைய நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் எண்ணெய் பெற்றோர்களுக்கும் யார் சிபார்சில் வேலை கிடைக்கணும் கண்ண முடியும் நீங்கள் சேஃப்டி செய்யலாம் கண்டிப்பா வேல்முருகன் சார் கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சிங்கன்னா கண்டிப்பா ஐஐபிஎச்எஸ் காலேஜ்ல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கொரோனா பீரியட்னால விட்டுட்டு போயிட்டேன் நீங்க விட்ட இடத்துல இருந்து திருப்பி துவங்குங்க நிச்சயமா உங்களுக்கு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு ஆல் தி பெஸ்ட் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார் பேசிடுவோம் வணக்கம் கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி

சவுதில இப்போ அவருக்கு வந்து ஆக்சுவலி நீட் எழுதலாம்னு வந்து பார்த்தா இப்போ அவர் ரெஜிஸ்டர் பண்ணல நாங்க சரி சரி இப்போ நாங்க என்னன்னாக்க இப்போ இந்த மாதிரி கோர்ஸ் அவர் எலிஜிபிளா அவர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கிறாரு இல்ல என்ன எனி குரூப் உங்க பையனுக்கு எலிஜிபிள் என்ன சார் எந்த குரூப்னாலும் படிச்சிருக்கலாம் ஓகே சார் நீங்க சவுதியில இருக்கீங்கல சேஃப்டி ஹவுஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் எப்படி அவரோட மதிப்பு மரியாதை தெரிஞ்சிட்டீங்களா ஆமா சார் இப்போ என்னன்னா அங்க இருந்து இப்போ இந்தியாக்கு தான் போறாரு இப்போ வந்து அது ஜாயின் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கிறேன் தாராளம் வரட்டும் சார் எனி குரூப் படிக்கலாம் நீங்க சவுதி லேங்க் வரலாம் சவுதி ஆல் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல விதவுட் சேஃப்டி ஹவுஸ் தெர் இஸ் நோ கம்பெனி தெரியுமா உங்களுக்கு ஆமா சார் ஆமா சார் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு சார் எல்லா ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல பேங்க் சேஃப்டி இல்லாத இடமே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுவும் சவுதியில சொல்லவே வேண்டாம்

சார் வேற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க பரவாயில்ல அது இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா உங்களுக்கு இங்க அட்மிஷன் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சார் நீங்க அந்த எண்ணுக்கு அழைச்சு உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சதே வந்து பெண்களினுடைய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஆரம்பிச்சோம் இப்போ அது வந்து உலக நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இந்த சேஃப்டியை பத்தியே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு பட் கிராமங்களில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு வந்து நம்ம பிள்ளை எந்த ஒரு துறைய தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இப்பவும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார் பெற்றோர்கள் எல்லாமே என்ன தனக்கு தன்னுடைய ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ரொம்ப சௌரியமா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா கல்வியை விட அதுக்கு சிறந்த ஆயுதம் ஒன்றும் இல்லை அது அப்ப நீங்க எப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுக்கணும்னா உயர்கல்வி அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒன்று விருப்பத்துக்கு படிச்சுட்டு இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு படிச்சிட்டு அதுக்கப்புறம் படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படி கிடைச்சாலும் போதுமான சம்பளம் இல்லை அப்படின்னு ஆண்களையும் இந்த நிலைமை தான் பெண்களை பற்றி சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எப்படிங்க ஒரு கேள்வியை படித்தா பல துறைகளில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது விடை வந்து உங்கள் பக்கத்துல இருக்க மிகப்பெரிய ஃபேக்ட்ரியும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இதுதான் உண்மை அதனால் சொல்லுவேன் மெய்ப்பொருள் காண்பதுரை அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி சேஃப்டி படித்தா எல்லாத்துக்குமே சேஃப்டி இன் ஃபியூச்சர் எல்லா எப்பவுமே சேஃப்டி எப்பவுமே எந்த நூலத்தையும் வேலைக்கு இப்போ படி படித்து உடனே வேலைக்கு போகல ரெண்டு வருஷம் அப்பவும் கிடைக்கும் அதனால் வந்து பெண்களுக்குலாம் ஆண்களுக்குலாம் எல்லாத்துக்குமே சேஃப்டி எஜுகேஷன் உண்மையிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு கண்டிப்பா சார் அதுவும் இல்லாம நீங்க மூன்று தொழில்களும் வந்து கூடவே சொல்லி தரேன் மொழி அது இல்லாம மூன்று தொழில் கல்வியும் சொல்லி கொடுக்கறேன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நல்ல கேள்வி அதாவது மூன்று மொழி இந்த மூன்று தொழில் இருந்தா அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு எஜுகேஷன் அது பாத்தீங்கன்னா உணவு இருக்கிற வரைக்கும் இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விரும்பி படிக்கிற மாட்டேங்கிறாங்க நல்ல எஜுகேஷன் அது அது வேர்ல்டு முழுக்க எங்கேயும் ஃப்ரீ விசா இன்னைக்கு அமெரிக்கான்னு போகிறது லண்டன் போகிறதுலாம் ஃப்ரீயாக போனால் ஒன்லி ஹோட்டல் பண்ணி வந்தேன் ஃப்ரான்ஸ் போகணும் இட்டாலி போகணும் ஸ்பெயின் போகணும் நார்வே போனோம் அப்படின்னா சேஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்த ஆல் கல்ஃப் துபாய் ஓமன் குவைத்து கத்தார் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது த சர்வே இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது சர்வே இன்ஜினியரிங் கோர்ஸ்னா அன்னைக்கு எல்லா தாலுகாவிலேயும் சர்வேன்னு ஒருத்தர் இருப்பார் இதுக்கான கல்வி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேயே சர்வே இன்ஜினியரிங் ஒருத்தநாட்டில் தமிழ்நாட்டிலேயே நாட்டில் இருக்கு இங்கே ரெண்டு இடத்துல தான் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் நேரு ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இந்தியாவிலேயே அந்த கோர்ஸை தமிழ்நாட்டில் கிண்டியில் அந்த கோர்ஸ் அதிகப்படுத்துதான் யாரும் நமக்கு தெரியவே இல்லை அந்த மாதிரி கல்வியை வந்து பெண்கள் வந்து ஆகலாம் ஆனால் மோர் தென் என்ஜினியர் சர்வேருங்கிறது மோர் தென் என்ஜினியர் ஒரு அறிஞ்சு கொடுத்தா போதும் மோர் தென் என்ஜினியர் சேஃப்டி ஆஃபீஸர் மோர் தென் டாக்டர் அண்ட் தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த பாய்ஸ் ஜ மீன் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக விசா ட்ராவல் பண்ண அப்படின்னாக்க ஏதாவது அதாவது எங்கள்கிட்ட வரணும் ஐஏபிஎஸ்சியில் படிக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதோடு விட கடமை இல்லை எப்படியாவது உயர்ந்தெடுத்து போகணும் அந்த எப்படியாவது உயர்ந்தெடுத்து போகிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னாக்கா இப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காக லாஸ்ட்டாக காலையில் டிஃபன் சாப்பிட்டா டி ஃபன் சாப்பிட்டா கொடுப்பாங்க மதியானம் சாப்பிட்டா லாஸ்ட்டில் பாயாசம் சாப்பிடுவாங்க எதுக்கு தெரியும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே சரியில்லைன்னு வச்சிக்கங்களேன் லாஸ்ட்டாக அவங்களுக்கு பாயாசம் பாயசம் அதில் வந்து க சரி பண்ணிடும் நிறைய பேர் கேட்டாங்கன்னா டைஜஷன் டைஜஸ்ட் இங்கிலீஷ் அதுக்கு பேர் உணவுக்கு பேர் கடைசியாக கொடுக்குற அந்த உணவு இனிப்புக்கு பேர் டெசர்ட் பண்ணுவாங்க இந்த டெசர்ட் என்ன பண்ணால் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாம்பார் சரியில்லை ரசம் சரியில்லை அதிக சரியில்லாம் இந்த பாயசம் கிளியர் பண்ணி என்னன்னா இனிப்பு இல்லைங்களா அது மாதிரி கொடுக்கக்கூடிய கல்வி வந்து சர்டிஃபிகேட்டுக்காக அல்ல ஐபிஎஸ்சில் எப்படியாவது ஒரு உயர்ந்த உயர்ந்த நிலைக்கு போகணும் அது மட்டும் தான் அதுக்காக தான் அந்த ஒரு பீஸ்ல வந்து விருப்பப்படுற மாணவர்களுக்கு நம்ம சேர்த்து தரோம் மூன்று கொடுத்து மூன்று இருக்கும்போது போது இல்லையா அது அது இல்லையா அது அந்த ஆப்ஷன்ஸ் தான்

அந்த வகையில் ஒரு பையன் போயிட்டான்னா அடுத்து நாலு பேர் அஞ்சு பேர் ஆச்சு போகிறோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இயர் தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோமே எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ப்பாங்க ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எந்த கம்பெனி எடுத்தாலும் அங்கே நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு புல்லட் ஒரு ஃபேக்டரி போனேன் சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பேன் சார் உங்க ஸ்டூடண்ட்ஸாக ஓ அப்படியே அப்பா அப்படின்னு எனக்கு எதாவது மேடம்னா கட்டணம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த வகையில வந்து இந்த மூன்று தொழில் கொடுக்கறதுக்கு காரணம் மூன்று தொழிலுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் நாங்க தரோம் இனிமேல் இப்ப இங்க இருந்து யாராவது சேஃப்டி ஆஃபீஸர் போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இவங்களுக்கு சீனியரா கண்டிப்பா இருப்பாங்க ஐஏபிஎச்எஸ்ல படித்தவங்களா கண்டிப்பா இருப்பாங்க நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை முக்கியமான இதுதான் மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லோ மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிலையுமே எல்லா கம்பெனிலும் ஐஏபிஎஸ் போட்டுருக்காரு அவர் தான் என்ன பண்ணாக்க இந்த பசங்க ரெஸ்யூம் அனுப்புறாங்க இல்லைங்களா இப்போ எல்லாமே ஆன்லைன் தானே அப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும் போது பார்த்தோன்னா படிக்கிறான் படிக்கிறாங்க ஐஏபிஎஸ்சி நம்மோட நம்மளோட ஜூனியரா ஓகே இப்படி தான் போயிட்டுருக்கு சூப்பர் சார் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு மிக சிறந்த அறிவிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அடுத்த வருஷத்திலிருந்து பிரத்யேகமா பெண்களுக்குன்னே ஒரு சேஃப்டி காலேஜ் உலகத்திலே முதல் முறையா அது ஐஐபிஹெச்எஸ் மூலமா நடக்க போகுது அதற்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் மீண்டும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம தொடர்ந்து நாளைக்கு தொடரலாம் சார் நன்றி நன்றி மேடம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்